அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வந்து பைக்கில் ராமேஸ்வரம் போயிட்டுருக்கோம். எதுக்காக போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராமேஸ்வரத்தில் அதாவது இன்றைக்கி வந்து ஆடி அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கரையில் வந்து அதாவது நம்மளோட முன்னோர்கள் இறந்தவங்க எல்லாருக்குமே வந்து இங்கே வந்து திதி கொடுப்பாங்க. ஸோ அது வந்து காலங்காலமாக வருஷந்தோறும் வந்து கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து கொரோனா காலத்தில் 2 வருஷமாக வந்து லாக்டவுனில் இருந்தனால மக்கள் யாருமே வந்து வர முடியாமல் இருந்தாங்க. பட் இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு லாக்டவுனுமே இல்லாத இருக்கனால கொரோனாலேருந்து நம்ம மீண்டு வந்திருக்கோம். அதன் காரணமாக இப்போ வந்து எல்லாருமே வந்து அந்த ஆடி அமாவாசையை வந்து கொண்டாடுறதுக்காக ராமேஸ்வரத்துக்கு வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இங்கே வந்து பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்கும்போது ரெண்டு பக்கமே வந்து டூரிஸ்ட் வேன் வந்து அதிகமாக நின்றுச்சு. அது மாதிரி ரோட்டில் போகும்போதுமே நிறையா டிராஃபிக்கான ஏரியாவாகிடுச்சு. அதாவது நம்ம வந்து குறிப்பிட்ட ஒரு ராமேஸ்வரம் போகிறதுக்கு நம்ம வந்து இங்கே நம்ம ஊர்லேருந்து 10 நிமிஷத்தில் ராமேஸ்வரம் போயிடலாம். பட் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அந்தளவுக்கு டிராஃபிக் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ வீடியோவுமே ரொம்பவே டிராஃபிக்காக தான் இருக்கும். நீங்கள் வந்து வீடியோ கொஞ்சம் லென்த் ஆகிக்கணும், யாருமே ஸ்கிப் பண்ணியாங்க. இப்போ நம்ம வந்து வீடியோவோட தொடர்ந்து வாங்க. அந்த டிராஃபிக்கில் என்னென்ன நடக்குது, ஸோ மக்கள் எந்த மாதிரி வந்து அந்த கோவிலில் போய் வந்து தரிசனம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். ஆடி அமாவாசையை முன்னிட்டு மீனவர்கள் யாருமே கடலுக்கு போகல. ஏன் போகல அப்படின்னா, இந்த மாதிரி டிராஃபிக் இருக்கும்போது அவங்க பிடிச்சி வர மீனை ஏற்றுமதி பண்ணி மற்ற இடங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால வந்து மீனவர்களுமே வந்து கடலுக்கு போகாமல் ஸ்ட்ரைக்கில் போட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இடம் என்ன பார்த்தீங்கன்னா, ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்டு பல யாத்திரைகள் எல்லாருமே வந்து 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 ஆடி அமாவாசைக்கு வந்து அவங்க வந்து திதி கொடுத்துட்டு திரும்பி போயிட்டுருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வண்டி இன்னும் வந்து உள்ளே தான் இருக்குது. அதாவது சாயந்தரம் ஆயிரம் அவங்கெல்லாம் எல்லா பிரார்த்தனையும் முடிச்சுட்டு ஊருக்கு போகிறதுக்கு. ஸோ அந்தளவுக்கு இந்த இன்றைக்கி ராமேஸ்வரத்தை பார்த்தீங்க அப்படின்னா செம்ம டிராஃபிக்காக இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து கோவிலில் நெருங்கி வந்துட்டோம். அதனால தான் வந்து இப்போ வந்து இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. அந்த கோயிலுக்கு பக்கத்தில் போக போக எல்லா வண்டியுமே வந்து அதாவது மழை பெஞ்சிருக்கிறதுனால ரோடுமே கொஞ்சம் தண்ணியாக அதிகமான தண்ணிகளாக கிடந்துச்சு. ஸோ வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் போகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் வண்டிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நின்று தான் போனாங்க. ஸோ ரொம்பவே டிராஃபிக்காக தான் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த டிராஃபிக்குள்ளே கண்டிப்பாக வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் வந்து நாங்களுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலே இந்த டிராஃபிக்கில் வந்து வண்டி ஓடிட்டே போய்கிருந்தோம். தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலங்களிலுமே வந்து மக்கள் வந்து அதிகமாக வந்திருந்தாங்க. நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்து எப்படி யூடியூப்பில் தான் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வண்டியில் போன எல்லாருமே வந்து நம்ம வீடியோவுக்கு ஹாய்லாம் சொல்லிட்டு போனாங்க. ஸோ நீங்கள் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இந்த மலையமும் பொருட்படுத்தாமல் நைட்லேருந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து இந்த வாகனங்களை வந்து அதாவது டிராஃபிக்லேருந்து சரி பண்ணி அவங்க வந்து கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த இடத்துல நின்று இந்த டிராஃபிக் எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடம் வந்து ரோடு வந்து கொஞ்சம் குறுகலாக தான் இருக்கும். அதன் காரணமாக இந்த இடத்துல இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. இதெல்லாம் கடந்து போனதுக்கப்புறமா கோயிலை தாண்டி போகும்போது ஏகப்பட்ட வழிகளில் வண்டிகளையும் பிரித்து விட்டாங்க. ஸோ ஒரே வழியில் போனோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டிராஃபிக் ஆகும் அப்படிங்கிறதுக்காக வந்து பல வழிகளை வந்து வாகனங்களை வந்து பிரித்து விட்டு ஒரு ஒரு பக்கமாக வந்து வாகனங்களை வந்து கோவிலுக்கு போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக காவல்துறை அதிகாரிகள் அங்கே வந்து பணியாற்றிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ஃபார்ச்சுனரில் போகிற அண்ணன் வந்து ஹாய் சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியுது யூடியூப்பில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த வீடியோவை எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக அந்த இடத்துல நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கோம். 1 ஹவர் டிராஃபிக்லேயே போயிருக்கு. அதுக்கப்புறமா வந்து கோயிலுக்குள்ளே பின்னாடி போய் அங்கே போனால் தான் அக்னி தீர்த்த கரையை வந்து பார்க்க முடியும். அங்கே போய் அந்த வீடியோ நாங்கள் எடுத்து இதை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமலே பாருங்கள். அப்போ தான் வந்து அதாவது கடந்த 2 வருஷமாக வந்து எந்த ஒரு ஆடி அமாவாசையோ எந்த ஒரு அமாவாசையுமே வந்து இங்கே ராமநாத சுவாமி கோயிலில் வந்து கொண்டாடப்படலை. பட் இந்த வருஷம் வந்து கொரோனாவிலேருந்து மீண்டு வந்ததுனால இப்போ வந்து மக்கள் எல்லாம் வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள். என்ன தான் வந்து இந்த வருஷம் வந்து மக்கள் வந்து ஆடி அமாவாசை வந்து நம்ம வந்து இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போயிருந்தாலும் கடந்த 2 ஆண்டுகளாக வந்து கோவிட்ல வந்து நம்மளோட உறவினர்கள் நிறையா பேர் இழந்திருக்கோம். ஸோ அவங்களுக்காகவும் நம்ம இந்த வீடியோ மூலயமா நம்மளோட பிரார்த்தனையை வந்து அவங்களுக்காக வந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம்.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கமாக அதாவது போலீஸ் ஸ்டேஷன் வழியாக தான் வந்து வழக்கமாக வந்து வண்டிகளை திருப்பி விடுவாங்க. ஸோ அந்த வழியில் எங்களையும் திருப்பி விட்டாங்க, அதனால் நாங்களும் அதில் போய்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து டிராஃபிக்கை வந்து அந்த பக்கமாக விட்டதுனால இங்கே வந்து கொஞ்சம் வந்து பைக்கெல்லாம் போகிற மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சு. அதனால் நாங்களும் அந்த வழியில் போய் கண்டினியூவாகவே வீடியோ எடுத்துகிட்டே போய்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம கோயிலுக்கு எப்படியாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்மளும் பல ரூட்டில் வந்துட்டு இருக்கும்போது போலீஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து ரூட்டை திருப்பி விட்டாங்க. அதாவது தனுஷ்கோடி போகிற பாதையில் போய் அங்கிட்ட திருப்பி விட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து வண்டிகளை பார்க் பண்ண முடியாமல் அங்கங்கே வந்து அந்த இடத்துல வந்து தனுஷ்கோடி போகிற வரைக்கும் எல்லா இடத்துலையும் வந்து பார்க் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்மளும் வந்து ஒரு சின்ன வேலை இருந்துச்சு. என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊரில் வந்து நைட் வந்து சமயம் மழை பெஞ்சிருந்துச்சு. அந்த மலையில் வந்து நம்ம போட்டுகளில் தண்ணி வந்து அதிகமாக கெட்டி கிடக்கும். ஸோ அந்த தண்ணியை வந்து அப்புறப்படுத்துறதுக்காக நம்ம போய் போட்டில் போய் தண்ணியை போட்டு திரும்பி வந்தோம். ஸோ திரும்பி வரும்போது அந்த இடத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்பவே டிராஃபிக்காக இருந்துச்சு. அவர் என்ன பண்ணோம் அப்படின்னா அக்னி தீர்த்த கரையில் போய் புனித நீராடுற மக்கள் எப்படி அங்கே எவ்வளோ கூட்டம் இருக்கும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நம்மளோட சப்ஸ்கிரைப் வியூஸ் காட்டணும் அப்படிங்கிறா அங்கே போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours ஆயிடுச்சு. தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே எங்கள் பின்னாடியே வாங்க. அதாவது எவ்வளோ கூட்டம் இருக்குது அந்த அக்னி தீர்த்த கரையில், எந்த மாதிரி வந்து பிரார்த்தனை பண்ணி என்ன தரிசனங்கள்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் இது வரைக்கும் அக்னி தீர்த்தம் வரல அப்படின்னா வந்து நம்மளோட வீடியோ மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு பயங்கர டிராஃபிக்கு பயங்கர க்ரௌடாக இருந்துச்சு. அந்த இடத்துல எத்தனை போலீஸ் இருந்து அந்த க்ரௌடை கிளியர் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்குற இடம் என்ன அப்படிங்கன்னா வந்து கோவிலோட பின்புறத்தில் நம்ம இருக்கோம். இதில் தான் வந்து அக்னி தீர்த்த கடற்கரை அமைஞ்சிருக்கு. அந்த இடத்துல வந்து மக்கள் வந்து திதி கொடுத்துட்டு அங்கே தான் வந்து அந்த கடற்கரையில் புனித நீராடல் ஆடுவாங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. ஸோ நம்ம ரொம்பவே வெயிட் பண்ணி அந்த பார்க்கிங்லாம் கிளியர் பண்ணி போகிறதுக்கே ஒரு 1.5 hours ஆகிடுச்சு. ஸோ வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் அந்த கடைசி வரைக்கும் நீங்களும் வாங்க. ஒரு வழியாக ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு வந்து நம்ம உள்ள அக்னி தீர்த்த கடற்கரைக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் எந்த அளவுக்கு க்ரௌடாக வந்து அந்த இடத்துல வந்து புனித நீராக ஆடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அந்த எண்டில் வந்து அந்த கடைசி அந்த எண்டு வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து மக்கள் வந்து புனித நீராடல் தான் ஆடிட்டுருக்காங்க. ஸோ அந்த முன்னோர்களுக்கு தெரிவி கொடுத்துட்டு அவங்களோட செய்முறையெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா தான் அவங்க வந்து அவங்க ஊருக்கு திரும்பி போவாங்க. நம்ம சேனலில் இந்த வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ண நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வந்து மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிச்சுங்க. நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர் தான் நான் அடுத்த ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர் தான் ஒரு யூடியூபருக்கு ஒரு உண்மையான ஒரு மோட்டிவேஷனாகவே இருக்கும். இந்த வீடியோவில் ஏதாவது நிறைகள் இருந்துச்சுன்னா வந்து கமெண்டில் சொல்லுங்கள், குறைகள் இருந்தாலும் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது குறைகள் இருந்தால் அடுத்த ஒரு வீடியோ திருத்திக்கிறோம். இதே மாதிரி தகவல்களை உங்கள் கிட்டே நான் பகிர்றதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன்.
ஸோ அதனால் வந்து நம்மளோட சேனலுக்கு ஃபுல் சப்போர்ட்டை கொடுங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். இதிலிருந்து விடைபெறுது உங்கள் நிகால். நம்மளோட சேனல் நேம் நிகால் லைஃப் ஸ்டைல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திப்போம். பாய் பாய்.